வெல்கம் வியூவர்ஸ். இந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படுறது என்னன்னா கற்பழிப்பு மற்றும் கொலைகள் மட்டும்தான். ஆனால் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதை விட கொடூரமான ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை பண்ணவங்க யாருமே இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. அப்படி என்ன தான் நடந்துச்சு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னாச்சு, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரேம் அலர்ட், நான் உங்கள் பிரேம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் லாயர் பிளான்டிக் பக்கத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணுக்கு வந்து 11 வயசு ஆகுது. ஆகஸ்ட் 22, 1987 சரியாக அதிகாலை 4 மணி அளவில் ஒரு மர்ம நபர் வந்து அவங்க வீட்டை கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவன்கிட்ட இருக்கிற கத்தி துப்பாக்கி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலின்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த ஃபேமிலிக்கு வேறு வழி தெரியாமல் அவன் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா வீட்டில் இருக்கிற ஃபோன் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கை காலை டேப் மூலயமா கட்டி போட்டு கபர்டில் போட்டு அடைக்கிறான். அந்த பையனை அங்கேயே கட்டி போட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதுவே அவங்க கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிக்குது. அந்த 11 வயசு சிறுமியை பெற்றோருக்கு முன்னாடியே பாலியல் பலாத்காரம் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த சிறுமியை ஒரு துணி கூட இல்லாமல் அதே இடத்துல கட்டி வச்சுட்டு அவன் தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் 17 மாதம் கழித்து டிசம்பர் 27, 1988 ரிங் விட்டுன ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு மர்ம மனிதர் வந்து இந்த வீட்டை கதவை உடச்சி கத்தியும் துப்பாக்கி காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க வீட்டில் அப்பா அம்மா ஒரு 10 வயசு சிறுமி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பணத்தை கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவங்களும் பயந்து போய் வேற வழி தெரியாமல் அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது 10 வயசு சிறுமியை நோட்டை விட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணையும் கடத்திட்டு போயிடுறான். அவன் கடத்திட்டு போய் சுமார் 18 மணி நேரம் கழித்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு போகிறான். அந்த பொண்ணும் அவங்க வீடு தேடி வந்துடுறான். அந்த பொண்ணுக்கு யாரோ பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்கன்னு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாலே தெரிய வருது. போலீஸும் வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஆனால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. 2வது சம்பவம் நடந்து சுமார் 2 வருஷம் கழிச்சு சரியாக ஜூலை 3, 1990 நைட்டு 11 மணிக்கு கேன்ட்ரிஃபிக்னு ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இது வேற மாதிரி பண்ணியிருக்கான். வீட்டில் இருக்கிறவங்க கட்டி போட்டுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த 13 வயசு பொண்ணையும் கடத்திட்டு போகிறான். இந்த தடவை அவன் கடத்திட்டு போன சிறுமியை ஒரு நாள் ஆகியும் அந்த பொண்ணு வரவே இல்லை. சிறுமி வரதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு இந்த சம்பவத்தை தெரிய ஆரம்பிக்குது. அவங்களும் தேடுதல் முயற்சியெல்லாம் இறங்குறாங்க. ஆனால் எந்த பலனுமே கிடைக்கல. 24 மணி நேரத்தை தாண்டி தேடுதல் தொடங்குச்சு. இந்த 2 நாளும் ரோட்டில் போகிற வண்டி பில்டிங் கட்டிட்டு வர இடத்துல பாலடைஞ்ச பங்களான்னு எல்லா பக்கத்துலேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இது செய்யவே 48 மணி நேரம் கடந்த நிலையில் சரியாக சிறுமி கடத்தப்பட்டு 50 மணி நேரம் கழித்து அந்த சிறுமி விடுவிக்கப்பட்டா. அந்த சிறுமி வீட்டு பக்கத்தில் இருக்கிற மின்வாரியத்துக்கு சொந்தமான இடத்துல இறக்கி விடப்பட்டா. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நடந்தாலும் வேற வேற காலகட்டத்திலையும் வேற வேற இடத்துலையும் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை ஒரே ஒருத்தான செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தோணுற மாதிரி ஆனா போலீஸ்க்கு அன்னைக்கு தோணவே இல்லை. குற்றவாளியும் கண்டுபிடிக்கவே இல்லை. 4வதா ஒரு சம்பவம் நடக்குது. ஏப்ரல் 13, 1991 டெம்பிள் ஸ்டோன் இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த 13 வயசு சிறுமியை அவன் கடத்திட்டு போயிடுறான். ஆனா இந்த தடவை அந்த பொண்ணு வீடு திரும்பவே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா இந்த வழக்குல எந்த ஒரு தடையும் கிடைக்காதனால போலீஸ்னால ஒன்றும் பண்ண முடியல. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு இவன் கடத்திட்டு போன சிறுமியை ஒரு இடத்துல 3 துப்பாக்கி குண்டுகள் தலையில் பதிஞ்சபடி பிணமாக மீட்கப்பட்டா. நியூஸில் வெளியே வந்தப்போ ஆஸ்திரேலியா இருக்கிற பத்திரிகையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 4 சம்பவமே ஒரே மாதிரி தான் இருக்குது, இதனால் இந்த சம்பவத்தை பண்ண ஒருத்தராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் பேர் தெரியாதனால அவனுக்கு மிஸ்டர் கொடுரன் பேர் வச்சு நியூஸில் வெளிவந்துச்சு. இது ஆஸ்திரேலியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. விசாரிக்கும் போது போலீஸ்க்கு சில கனெக்ஷன் கிடைச்சிது. அது என்னன்னா கிட்டத்தட்ட 4 சிறுமிகளும் அந்த மர்ம நபர் வந்து சிறுமிகளோட இன்னொரு செட்டு துணியை எடுத்துகிட்டு போயிருக்கான். சிறுமிகளை அவளோட கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணியிருக்கானா, நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கண்களை கட்டிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே வச்சு அந்த சிறுமியை பாலி
பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு அந்த சிறுமியை ட்ரெஸ்ஸை கழட்டி குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டிட்டு அவன் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல அவன் இறக்கி விட்டுரு. இதெல்லாம் வச்சு பார்த்து தான் இவன் செஞ்சுருக்கான்னு முடிவுக்கு வராங்க. ஆனால் போலீஸ்க்கு டேப்பு மட்டும்தான் ஒரு தடயமாக கிடச்சிருக்கு, வேற எதுவுமே கிடைக்கல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கடைசியாக கடத்திட்டு போன சிறுமியை மட்டும் அவன் இறக்கியே விடலை. போலீஸ்க்கு வேற வழி தெரியாமல் மர்ம நபரை பற்றி தகவல் கொடுக்குறவங்களுக்கு $100,000 வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. மறுபடியும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை $200,000 ஆக்குறாங்க. ஆனால் அப்போவும் எந்த தகவலும் கிடைக்கல. கடைசியாக $10,000 ஆக்குறாங்க, ஆனால் எந்த பலனும் கிடைக்கல. இப்போ வரைக்குமே இந்த கேஸ் ஓடிட்டு தான் இருக்குது. கடைசியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மர்ம நபரை பற்றி தகவல் கொடுக்குறவங்களுக்கு $12,00,000 வழங்கப்படும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம சேனலை நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home on my own in the zone.